Hi friends, welcome to TNPSC 100. நம்ம இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் ஃபார் போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின் வந்து பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்ட் 1 இருந்து பார்ட் 14 வரைக்கும் 14 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 15. பார்ட் 1 இருந்து 14 வரைக்கும் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு 15 வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் பார்க்காம போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 15வது பார்ட்டில் 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஆத்தர் ஆஃப் த புக் த ரைஸ் அண்டு ஃபால் ஆஃப் நேஷன்ஸ். த ஆத்தர் ஆஃப் த புக்கு த ரைஸ் அண்டு ஃபால் ஆஃப் நேஷன், இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருச்சிர் சர்மா. ருச்சிர் சர்மா தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கார். என்ன புக்கு? த ரைஸ் அண்டு ஃபால் ஆஃப் நேஷன், ருச்சிர் சர்மா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், உலக வணிக நிறுவனம் டேஸால் நிறுவப்பட்டது, எப்போ வந்து நிறுவப்பட்டது? உலக வணிக நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 1995. உலக வணிக நிறுவனம் January 1, 1995 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அன்னை தெரசா எங்கு பிறந்தார்? அன்னை தெரசா எங்கு பிறந்தார்னா யுகோஸ்லாவியா. யுகோஸ்லாவியா. அன்னை தெரசா எங்கு பிறந்தார்னா யுகோஸ்லாவியா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கங்கையில் சங்கமமாகும் மிக நீளமான இந்திய நதி எது? கங்கையில் சங்கமமாகும் மிக நீளமான இந்திய நதி வந்து பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா தான் கங்கையில் சங்கமாகிற மிகப்பெரிய நீளமான இந்திய நதி வந்து பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூங்கிக் கொண்டே நீந்தக்கூடிய பறவை இனம் எது? தூங்கிக் கொண்டே நீந்தக்கூடிய பறவை இனம் வாத்து. தூங்கிக் கொண்டே நீந்தக்கூடிய பறவை இனம் வாத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். எளிமையினால் ஒரு மனிதன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன். ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி எரட்டோஸ்தன்ஸ் ஃபாதர் ஆஃப் ஜாகிரபி இஸ் எரட்டோஸ்தன்ஸ். ஜாகிரபியோட தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் யாருனா எரட்டோஸ்தன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிக்கல் 51A. ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கள் எந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51A. பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் பதவி இல்லாத நாடு எது? அமெரிக்கா. பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் இல்லாத பதவி இல்லாத நாடு வந்து அமெரிக்கா. இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் தான் இருக்குது. நம்ம அன்னக்கடமையில் இப்போ செம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ April 25 to 28 வந்து நீங்கள் வந்து TNPSC எக்ஸாம்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வரைக்கும் வந்து கம்மியாகுது. 3 மந்த்ஸ் தான் எக்ஸாமுக்கு இருக்கிறனால 3 மாதத்துக்கு வந்து 1000 ரூபா கம்மி பண்ணி 3740 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 6 மந்த்ஸ் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. 24 மந்த்ஸில் வாங்கினீங்கன்னா மொத்தமே வந்து 10,800 ரூபா கிட்ட தான் வருது. ஸோ இது வந்து ஒரு செம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய கோடு SRTN10 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சரியா? அதை தவிர்த்து வந்து அவங்க ஒரு 10% கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணாக்கடமையில் 45 டேஸ் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வெறும் 300 ரூபா. என்ன எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட், யூஜி, அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லைவ் கிளாஸ் வந்து எடுப்பாங்க, டாப் எஜுகேட்டர்ஸு ப்ளஸ் வந்து சிபிஎஸ்சி போர்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். டவுட் நீங்கள் எப்போ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அகாடமிக் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து கிளாஸஸ் 8வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஐடி ஜேஇஇ ஸோ அவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க ரொம்ப கம்மியான விலையில். ஸோ வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து மறக்காமல் நம்மளுடைய அண்ணாக்கடமி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், த பேட்டில் ஆஃப் கண்ணூச் பில்கிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டில் ஆஃப் கண்ணூச் வந்து யார் யாருக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1540 வந்து இந்த பேட்டில் ஆஃப் கண்ணூச் வந்து நடந்துச்சு. ஹுமாயின் வாஸ் அகைன்ஸ்ட் டிஃபீட்டட் பை ஷெர்ஷா. ஹுமாயின் வாஸ் அகைன் டிஃபீட்டட் பை ஷெர்ஷா. ஷெர்ஷா எப்போ நடந்துச்சு இந்த பேட்டில் ஆஃப் கண்ணூச்? 1540. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ரெஃப்ரிஜிரேட்டர் தமிழ் சொல் என்ன? தமிழ் சொல் என்ன? அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் தமிழ் சொல் என்னென்னா குளிரூட்டும் பெட்டி. இதெல்லாம் தமிழாக்கெல்லாம் பண்ண சொல்லுவாங்க, நிறையா கொஸ்டின்ஸ் வரும் இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாமில். ஸோ கவனமாக பாருங்கள். ரெஃப்ரிஜிரேட்டர் தமிழ் சொல்லுன்னா குளிரூட்டும் பெட்டி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ கவனமாக கவனிங்க.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக ஓசோன் நாள், உலக ஓசோன் நாள் வேர்ல்டு ஓசோன் டே வந்து செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது 2019 பிசியில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ஐஎல்ஓவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னா வந்து ஜெனிவாவில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? ஜெனிவாவில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய வான்படை அல்லது இந்திய விமானப்படை நாள் அக்டோபர் 8. இந்திய வான்படை அல்லது இந்திய விமானப்படை நாள் வந்து அக்டோபர் 8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா கிழக்கு மேற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? இந்தியா கிழக்கு மேற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளதுன்னா 2933 கிலோமீட்டர் வந்து கிழக்கு மேற்காக பரவியுள்ளது. இந்தியா கிழக்கு மேற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? 2933 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் எது? இது நிறைய இதில் வர்ற க்வெஸ்சன், நிறைய எக்ஸாமில் வர்ற க்வெஸ்சனு. மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் செம்பு, அதாவது தாமிரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மணிஷ் பாண்டே இஸ் த யங்கஸ்ட் அண்டு ஃபஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு ஹிட் அ செஞ்சுரி இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு யங்கஸ்ட் அண்டு ஃபஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு ஹிட் செஞ்சுரி, யார்? மணிஷ் பாண்டே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2005 அக்டோபர் 12 நாள் டேஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் சட்டம் வந்து 2005 அக்டோபர் 12 வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு என்ன? விவசாயம். முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு விவசாயம். நவகிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதல் முதலில் நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நவகிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதல் முதலில் நிறுவியவர்கள் ராஷ்டிரக்கூடர்கள். ராஷ்டிரக்கூடர்கள் தான் வந்து நவகிரக சிற்பங்களை தென்னிந்தியாவில் முதல் முதலாக வந்து நிறுவியிருக்காங்க. தென்னிந்திய கோவிலில் யார்? ராஷ்டிரக்கூடர்கள். மேரிகோம் எத்தனை முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார்? மேரிகோம் வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை. அவங்க வந்து எத்தனை முறை வந்து உலக சாம்பியனை வந்து வென்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 முறை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரால்ஃப் நாடார். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரால்ஃப் நாடார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எனது பயணம் என்ற தலைப்பை கொண்ட சுயசரிதியின் ஆசிரியர், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் என்டைல்டு மை ஜேர்னி. எனது பயணம் என்ற தலைப்பை கொண்ட சுயசரிதியின் ஆசிரியர் ஏபிஜே அப்துல் கலாம். எனது பயணம் என்ற தலைப்பை கொண்ட சுயசரிதியின் ஆசிரியர் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லென்ஸின் திறனின் அலகு வந்து டையாப்டர். லென்ஸின் திறனின் அலகு டையாப்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1862. 1862 தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1857 ரிவோல்ட் லீடர் ஆஃப் டெல்லி, அதாவது 1857 நடந்த ரிவோல்ட்டில் வந்து டெல்லிக்கு வந்து யார் லீடராக இருந்தாங்கன்னா பகதூர் ஷா டூ ஜென்ரல் பகத் கான். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து 1857 ரிவோல்ட் லீடர் ஆஃப் டெல்லியில் வந்து லீடராக வந்து இருந்திருக்காங்க. யார்? பகதூர் ஷா டூ ஜென்ரல் பகத் கான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்தியா, அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா விதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 148. தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்தியா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக சிஏஜி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 148, விதி 148. டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் ஆன் விச் டே அப்படின்னா செப்டம்பர் 5. டாக்டர் ராதாகிருஷ்ணனோட டே தான் வந்து டீச்சர்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போது? இந்தியாவில் செப்டம்பர் 5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா வடக்கு தெற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? இந்தியா வடக்கு தெற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பரவியுள்ளதுன்னா 3214 கிலோமீட்டர் வந்து பரவியிருக்கு. இந்தியா
வடக்கு தெற்காக எவ்வளவு தூரம் பரவியுள்ளதுன்னா 3,214 கிலோமீட்டர் வந்து பரவியுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் டிஎன்பிசி ஹண்ட்ரட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.